96'le ஓர் ஆண்டு நான் சிறையிலே இருந்தேன் என்றால் அம்மா அவர்களுக்கு எதிராக நான் வாக்குமூலம் கொடுக்கவில்லை என்கிற காரணத்தினால்தான் நான் சிறையிலே இருந்தேன். அதுபோல நமது இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறார் நமது பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள். அன்றைக்கும் ஓராண்டு சிறையில் இருந்தார். காரணம் எங்களிடம் கேட்கப்பட்டது, அம்மா அவர்களுக்கு எதிராக ஒரு வரி எழுதி கொடுங்கள், உங்களை எல்லாம் நாங்கள் விட்டுவிடுகிறோம் என்று. அதற்கு முடியாது என்று சொன்ன காரணத்தினால்தான் நாங்கள் அன்றைக்கு சிறைச்சாலையிலே ஓராண்டு இருக்க வேண்டிய காரணம் ஏற்பட்டது. இன்றைக்கு சிலர் மேடையிலே பேசுகிறார்கள், இவர் என்ன சிறைக்கு சென்றவரா, இவர் யார், இவரை தெரியாதா, தினகரா உன்னை தெரியாதா, நீ மாமியார் வீட்டுக்கு போக போகிறாய் என்றார்கள். மாமியார் வீட்டுக்கு யார் போக போகிறார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆரம்பித்து விட்டது. திருச்செங்கோட்டிலும் ராசிபுரத்திலும் ரைடு ஆரம்பித்து விட்டது. முட்டை ரூபத்திலே வந்திருக்கிறது. இந்த முட்டை அணுகுண்டாக மாறி உங்கள் துரோகத்தின் மீது விழும். உங்களுக்கு கட்டளையிட்டவர்களுக்கு தெரியாதா அவர்கள் அரசியல்வாதிகள் இல்லையா? இப்படி தன்னை முதல்வராக்கியவருக்கு, தாய் ஸ்தானத்திலே இருப்பவருக்கு, மேடையிலே ஒரு வயது குழந்தை போல் தவழ்ந்து போய் காலை கும்பிட்டோமே, அவருக்கு துரோகம் செய்த நீ எங்களுக்கு என்ன செய்வாய் என்பது அவர்களுக்கு தெரியாது. அமைப்பு செயலாளர் கரூர் மாவட்டம்